ஆல்ரெடி நம்ம சேனலில் மாலை பொழுதில் மாமியாருடன் வாழை சாகுபடி பற்றிய உரையாடல் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு வீடியோ போட்டிருப்போம். கண்டிப்பாக அதை போய் பாருங்கள், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் அந்த வீடியோவில் கடைசியில் சொல்லியிருந்தோம், மயில வந்து காமிக்க முடியல ஓடிடுச்சு அப்படின்னு. இது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து டிஸ்டன்ஸில் தான் இருந்துச்சு, சரி ஜூம் பண்ணி எடுத்திருக்கேன், பட் கிளியராக இல்லை, பட் ஸ்டில் வந்து எடுக்க முடிஞ்சுது. சரி கிட்ட போகலான்னு போகும்போது நம்மளோட கால் அடி சவுண்டு கேட்ட உடனே வந்து மயில் வந்து ஓடிடுச்சு. ஆனால் நல்ல ஒரு பெரிய தோகையுள்ள மயிலாக இருந்துச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு நான் கற்றவை. வாழை சாகுபடி பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஆமாம், அதில் வந்து எந்தெந்த வாழை என்னென்ன ரகம் வச்சிருக்கோன்னு சொல்லியிருந்தேன். இன்னைக்கு அது என்னுடைய தாரெல்லாம் வந்து காமிக்க போறோம். மரம்லாம் கூட இது கொஞ்சம் பெருசாக இருக்கு. ஒரு 20 நாள் முன்னாடி வீடியோ எடுத்தோம். அன்னைக்கெல்லாம் ரொம்ப சின்னதாக இருந்தது. 20 நாளில் அந்த மழையெல்லாம் பெய்யவும் சீக்கிரமா வேகமாக வளருது. இதெல்லாம் வந்து தார் போடுற வரைக்கும் திருப்பி திருப்பி காமிப்போம். காமிச்சிட்டு இருக்கேன், காமிச்சிடலாம். இந்த வந்து பச்சை நாட மலம்னு சொல்லி சொன்னோம் இல்லையா, அது வந்து இப்போதான் கட்ட வச்சிருக்கோம். இதுதான் ஒரே ஒரு கட்டை மட்டும் வாங்கி வச்சேன் சாம்பிளுக்கு. தார் போடும்போது மறுபடியும் வீடியோவில் காமிக்கிறோம் சரியா. இது மீதி எல்லாம் பூவன் வாழை. இது பார்த்தீங்கன்னா ரபோஸ்டா. இதை வந்து நான் வச்சு 1.5 வருஷம் ஆகுது, ரொம்ப நாள் தார் போடல. எனக்கு எப்போ தார் வரும் தார் வரும்னு நினச்சிட்டே இருந்தேன். நல்ல வேலையை தார் போட்டுச்சு, ஓரளவுக்கு பெரிய தாரை போட்டிருக்கு. எனக்கு ஒரு டவுட்டு, வாழை மரத்தில் அந்த பூ பொறிக்கிறது இருக்குல்ல, ஆமாம், அது எப்போ எந்த ஸ்டேஜில் பொறிக்கணும்? இப்போ ஒரு 10 சீப்பு வரும். ஆ, 10 சீப்பு வந்ததுக்கப்புறம் வந்து பூ கொட்டும். ஓ, பூ கொட்டினதுக்கப்புறம் பூ அந்த வந்தோடனே அந்த காய் இல்லாமல் கொட்டிக்கிட்டே வரும். ஒரு 2 சீப்பு 3 சீப்பு கொட்டினதுக்கப்புறம் வேறு ஏதாவது மரம் வந்துச்சு காமிங்க வைப்பாரு. இந்த இங்கேயே இருக்காமிச்சிடலாம். கொட்டினதுக்கப்புறம் வந்து கட் பண்ணிடலாம். இதனால கட் பண்ணியாச்சு. கட் பண்ணியாச்சு, கட் பண்ணால் தான் கொஞ்சம் அந்த காயெல்லாம் சீக்கிரம் பெருசாகும். எனக்கு வந்து பெரிய ஒரு ஆசை இது. நல்லா நம்ம காட்டிலே நம்மளும் வந்து வச்சு ஒரு அழகான ஒரு ரபோஸ்டா தார் போட்டிருக்கு. இதுதான் தேன் வாழை. தேன் வாழை, தேன் வாழை, இந்த இதை வந்து பூ கட் பண்ணுறது காமிக்கிறேன். அவ்வளோதான், பூ கட் பண்ணியாச்சு. இந்த பூ அடித்து 1 மாதம் ஆச்சு. இன்னும் 1 மாதம் ஒரு 40 நாளில் இந்த தார் வந்து பழுத்துரும். இன்னும் 40 நாள். தேன் வாழைக்கும் 1.5 வருஷமா சொன்னீங்க. தேன் வாழை அதான் 1.5 வருஷம் நல்லா வந்தால் 1.5 வருஷம் வந்துடும். நல்லா வந்தால் 1.5 வருஷம் இல்லை அப்படி இப்படியும் வந்துனா 1.5 வருஷத்தில் தார் வெட்டுற மாதிரி வரும். 1.5 வருஷம் ஆகிடும். 1.5 வருஷம், ஆமாம். கொஞ்சம் நல்லா பராமரிப்பு பண்ணுறா 1.5 வருஷத்தில் தார் வெட்டிற மாதிரி வந்துடும். கொஞ்சம் லேட்டு தான் பூவும் தாரோட, இது லேட்டு. செவ்வாழை வந்து கொஞ்சம் கருப்பாக தான் இருக்கும். நம்ம காட்டில் வந்து பெரிய தரெல்லாம் போடலை, சின்ன தர தான் போட்டிருக்கு. 2 சீப் தான் இருக்கும் போலையே. 2 சீப் 3 சீப் இருக்கு. 3 சீப்பு 2 5 சீப்பு ஒரு தரம் 7 தெரியுதானே. இது இன்னும் ஒரு 15 நாளில் பழுக்கும். பூ வந்து நல்ல பயங்கர பெரிய தரா இருக்குல்ல. பெரிய தரா இருக்கு, இன்னும் இதை விட பெரிய தரலாம் இருக்கு. இதில் எவ்வளோ சீப்பு இருக்கும்? இதில் ஒரு 14 சீப்பு இருக்கும். இது வந்து பூவன் வாழை தான். இருந்தாலும் வந்து கொஞ்சம் தூரம் வந்து பூ கொட்டி அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து அங்கே பூ அடிக்காத மறந்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தா மறுபடியும் கொஞ்சம் காய வச்சிருக்கு. நடுவில் கொஞ்சம் காணாத மாதிரி அன்னைக்கு கூட ஒரு இதில் காமிச்சேன் நினைக்கிறேன் வீடியோவில். வந்து நடுவில் கொஞ்சம் காய் இல்லை, அதுக்கப்புறம் பார்த்தா இவ்வளோ காய் வச்சிருக்கு. இது வேணால் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் குட்டி குட்டியாக வளர்த்துக்கப்புறம் சாப்பிட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். மானம் மோடமா இருக்கனால வீடியோ கொஞ்சம் தெளிவா இருக்காது. இது வந்து மொந்தன் வாழைங்க. இது வந்து பஜ்ஜி போடுறதுக்காகும். ஹோட்டல்ல பஜ்ஜி போடுறாங்க இல்லையா, அது வீட்லயும் போடலாம். அப்புறம் வந்து பொரியலுக்காகும். இது வந்து பழுத்ததுன்னா சில ஏரியாவில் பழம் சாப்பிட மாட்டாங்க, சில ஏரியாவில் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. குளிர்ச்சி அம்மாலாம் அம்மா போட்டிருந்தா இந்த பழம் தான் கொடுப்பாங்க. நிறைய ஊரில் வந்து இந்த பழம் தான் அம்மா போட்டவங்களுக்கு எங்கேயா தேடி பிடிச்சாவது வாங்கி தருவாங்க. பச்சை நாடு பழம் தானே சாப்பிடுவாங்க அப்படிலாம் இல்லையா? அப்படி இல்லை, எனக்கு தெரிஞ்சு இதுக்கு ரொம்ப அம்மா போட்டால் கொடுக்கறதுக்கு ஃபேமஸான ஊர் எதுனா ராசிபுரம், பேட்டை, ஆத்தூர் சைடு, இந்த பக்கம் சைடு பேலுக்குறிச்சி, இந்த மாதிரி சைடு பூரா வந்து இந்த பழம் தான் கொடுப்பாங்க அம்மா போட்டவங்களுக்கு.
நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி சாகுபடி சம்பந்தப்பட்டமான வீடியோக்கள் நிறைய போட்டுட்டு வரோம். ஸோ இதெல்லாம் விவசாயிகளுக்கு தானே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும், நமக்கு என்ன யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது இந்த வீடியோலாம் பார்த்து அப்படின்னு சொல்லி யாரும் நினைக்க வேண்டாம். ஏன்னா இந்த மாதிரி இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதே ஒரு பெரிய இன்ஃபர்மேஷனா தான் இருக்கும்னு நான் நம்புறேன். அண்ட் நம்ம வந்து இந்த மாதிரி பழங்கள், அதாவது வாழை, பப்பாயா, இதெல்லாம் வந்து அட்லீஸ்ட் வாழ்நாள் ஒரு முறைனாச்சும் நம்ம சுவைச்சிருப்போம். ஸோ அதெல்லாம் வந்து எவ்வளோ நாள் ஆகுது அதை உருவாக்குறதுக்கு அப்படிங்கிறதுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். அண்ட் ஆல்சோ நம்ம வந்து பழம் மட்டும்தான் பார்த்துருப்போம், அதோட தோப்பு, அதோட மரங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்துட்டே வாங்க, இனிமேல் இன்னும் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸும் வரப்போகுது. அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பை பை.